ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது இந்த போட்டு, ஒரு சின்ன போட்டு. பட் இந்த வருஷம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகி அவங்க வளர்ந்து 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்ச போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஓட்டலாமா தருவீங்களா? அண்ணோ போட் ஹவுஸ் ஃபைனலி போட் ஹவுஸ் வந்தாச்சு, பிடிச்சிருக்கா? அதாவது சூழ்நிலையை வந்து மகிழ்ச்சியாக ஆக்குறது நம்ம கையில் தான் இருக்கு. ஏகைஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சாப்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. கப்பலே தான் கிச்சன் இருக்கு. வா சமாச்சு வித்தியாசமாக என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக இருக்கு. என்னப்பா போட்டுருக்கோம்? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்மணி அன்போடு காதலன் கடிதமே. ஹலோ கைஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆலப்புழாவில் வந்து ஒரு பெரிய போட் ஹவுஸில் போகிறதுக்காக வந்திருக்கோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ் எல்லாம் ஹாய் சொல்லுங்க. கத்தி தான் சொல்லுங்களேன்பா. ஸோ இந்த கேங் கூட தான் சேர்ந்து இப்போ வந்து நம்ம போக போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்கல்லேருந்து ஆலப்புழா வரப்போ நம்ம அப்பா நிறைய தத்துவம்லாம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க, வேற லெவலில் பேசியிருக்காரு. திஸ் இஸ் அ ஸ்குவாட். அண்ட் ஹாய் நானும் ஹாய் சொல்லிடு. வாங்க போட் ஹவுஸ் போகலான்னு சொல்லு. கார்லாம் சேஃபாக பார்க் பண்ணியாச்சு, கிளம்பலாம். லெட்ஸ் கோ. வந்தாச்சு ஒரு மாதிரியா அப்படி இப்படி சொல்லி என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு பின்னால் நிற்கிறதா நம்முடைய போட் ஹவுஸ். நம்ம தம்பி அப்புறமா அவங்களுக்கு எல்லாம் காட்டுவார். ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் யார் மூலியமாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூர் தி பேக் வாட்டர்ஸ். இவங்களை வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. போன வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது இந்த போட்டு, ஒரு சின்ன போட்டு. பட் இந்த வருஷம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகி அவங்க வளர்ந்து 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்ச போட்டு வச்சுருக்காங்க. இத்தனை பேர் போகலாம் அந்த போட்டில்? 100 பேர் போகலாம். இல்லை 100 பேர் மாதிரி ஆளுக்கு வந்து போகக்கூடிய 4 பெட்ரூம் இருக்கு. 4 பெட்ரூம் இருக்குது, 100 பேர் போகலாம். இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். பட் ப்ரோ என்ன பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? போன வருஷம் எப்படி இருந்துச்சு நம்ம போட்ட வீடியோஸ்லாம்? வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய கெஸ்ட் வந்திருக்கு. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. அவங்களெல்லாம் நல்ல ரிவ்யூஸும் எல்லாம் இருக்கு. மேக்ஸிமம் இந்த வாட்டி இது இப்போ நம்ம ஒரு நியூ போட்டு ஓன் பண்ணியிருக்கு. நீங்கள் இல்லை இல்லை கண்டிப்பாக கைஸ் அவர் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம போன தடவை வீடியோ போட்டதில் நிறைய கெஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்காங்க இந்த போட்டில். அண்ட் இந்த தடவை இந்த போட்டுக்கு வாங்க ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் ஆக்சுவலி. அண்ட் இவங்க ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, எனக்கு வரவே முடியல, சரி ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி இந்த ஸ்க்ரீன்லேயும் சரி நான் வந்து உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன், இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். ஓகே கண்டிப்பாக சத்தியம் பண்ணுங்கள். சத்தியம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா நீங்கள் வந்து டூர் பஸ் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லுங்கள். பண்ண மாட்டாங்க, நம்ம பசங்க தான். அண்ட் வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் டூர் காமிக்கிறேன். ஸ்டில் லாட் மோர் டு தேர். ஓகே விழுந்துடாத, அழுவனாடா நீ விழுவனா? ஓ அதான் விழுக மாட்டேன். விழுகிற மாதிரி இல்லை, எல்லாம் வசதியாக இருக்குது. யாருனாலும் தைரியமாக நீங்கள் ஏறலாம். ரொம்ப வசதியாக தான் வச்சுருக்கேன். கிரௌண்ட் போங்க போங்க, ஹாலில் பேச பிடிச்சிக்க பார்த்து அப்பா பாப்பா பிடிங்க. ஜி பார்த்தீங்கன்னா இப்போ செபாஸ்டின் தான் நம்மளோட கேப்டன். நாளைக்கு வரைக்கும் நீங்கள் தான் நல்லா ஓட்டுவீங்களா? சூப்பராக பார்த்து. தேங்க்யூ. சரத் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். நல்லா இருக்கு. அப்புறம் மட்டும் நான் கொஞ்சம் நேரம் ஓட்டலாமா தருவீங்களா? தருவாராம். வாங்க வாங்க உள்ளே போ. வாய்ப்பே கிடைச்சதே கிடையாது எங்களுக்கு. வா இதோ வருது. தேங்க்யூ. வெல்கம். வந்தோடனே அருமையான ஒரு இளநி. நாங்கள் வர வழியில் ஃபுல்லா இளநி குடிக்கணும் இளநூன்னு நினைச்சிட்டே இருந்தோம். அடிபொடி. ஆக்சுவலாக எல்லா இடத்துலயுமே சும்மா ஏதோ கொடுப்பாங்க. வரவில்லை, நாங்கள் எழுதி கடை தேடிட்டே வந்தோம். நான் குடிக்கவே இல்லை. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. அப்படியே வாங்க இந்த ஹோல் போட்டே நான் உங்களுக்கு டூர் மாதிரி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு கான்ஃபரன்ஸு, லைன்ஸ் கிளப் மீட்டிங்கு, அந்த மாதிரிலாம் வச்சு செம்மையாக இருக்கும். இவங்க எல்லாம் கொடுத்தாங்க. வெரி குட். இவ்வளோ பெரிய ஹாலு, கான்ஃபரன்ஸ் ஹாலு.
கைஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மீட்டிங்கு இல்லாட்டி ஒரு ரெக்ரியேஷனு நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸை கூப்பிட்டு வரணும்னா சரியான பிளேஸ் கீழே வந்து 4 பெட்ரூம் இருக்குது மேலே வந்து இவ்வளோ சேர்ஸ் இருக்குது இந்த ஒரு 100 பேரை கூட நீங்கள் ஆக்குபை பண்ணலாம்ல ப்ரோ 100 பேரை ஆக்குபை பண்ணலாம்ல 100 பேர் நமக்கு ஒரு டே ட்ரிப் ஆனால் காலையில் ஈவினிங் வரைக்கும் அப்போ ஒரு டே ட்ரிப்பு கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தலாம் ஓ கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு குரூப் வந்தாலும் ஈவினிங் மார்னிங் டு ஈவினிங் நமக்கு இந்த போர்டில் க்ரூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வேணால் ரூம் போட்ஸ் அட்டாச் பண்ணி அப்படி பண்ணலாம் பண்ணிக்கலாம் சாயங்காலம் செம்மையாக இருக்கும் இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங் தான் கைஸ் இன்னும் வந்து நான் கீழே பெட்ரூம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் போட் ஸ்டார்ட் ஆக போகுது லஞ்ச் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்குது சூப்பரான லொக்கேஷன்ஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ ஸ்டே டியூன்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம் ஹேஸ் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு 4 பெட்ரூம்ஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு லாபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பராக நடந்து போகிற வழி இங்கே ஒரு பெரிய வாஷ் பேஷன் இருக்குது அண்ட் ஒரே மாதிரி 4 ரூம்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ரூம் காமிக்கிறேன் வாங்க இதுதான் ஒரு ரூமு ஆக்சுவலாக ரொம்ப காம்பேக்டான ரூம்ஸு அண்ட் என்ன இது வந்து நம்ம வீடு மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் நல்லா இருக்குது பெட்டு எல்லாமே குட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தேவ நைஸ் பாத்ரூம் நல்லா வாவ் இத்தினோண்டு பாத்ரூம் இருக்குது நல்ல ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு பாத்ரூம் இருக்குது ஆக்சுவலாக குட் இந்த மாதிரியே 4 ரூம்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது அண்ட் ஏசி இருக்குது ஏசி வந்து வந்துடும்ல ப்ரோ நைட் வந்து ஏசி போடுங்க நைட் வந்து ஏசி ஓகே நைட் வந்து உங்களுக்கு ஏசியுமே இருக்குது ஸோ அது வந்து இதுதான் ரூமோட சைஸு இதே மாதிரி 4 ரூம் இருக்கும் இட்ஸ் குட் ஆக்சுவலாக ஒரு 10 பேர் 15 பேர்லாம் 10 பேர் வந்தீங்கனாலே ஒரு ரூமில் 4 பேர் தங்கலாமா ஸோ இட்ஸ் குட் இல்லை அண்ட் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இங்கேயும் போடுறேன் மறக்காமல் கால் பண்ணி டியூப் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாப்புல அண்ணு போட்டோஸ் ஃபைனலி போட்டோஸ் வந்தாச்சு இதுதான் ஷிப்பு ஷிப்புன்னு பிடிச்சிருக்கா நாளை காலையில வரைக்கும் இங்கதான் ஐயோ இவங்க வேற இங்கிலீஷ் எல்லாம் பின்னுவாங்க That fun and வண்டி மூவ் ஆகி கிளம்பிருச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் மட்டும் தான் பெரிய ஆள் போயிட்டாப்ல நாங்களாம் வந்து போகல நான் போயிட்டேன் பேசிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்க வேற லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் ஓகேவா மாமா ஒரு டான்ஸ் கொடுங்க மொபைல் நாளை காலைல வரைக்கும் ஒரே ஆட்டம் தான் அப்புறம் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து போட்டில் தான் போகிறோம் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து சினிமாலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா யூடியூப்பில் பார்த்தோம் இப்போ நேரில் பார்க்குறோம் நேரில் வந்தாச்சு போட் ஹவுஸு பார்த்தா ஒரு போட் ஹவுஸுன்னுங்கிறது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம இமேஜ் பண்ணது இப்போ நேரடியாக பார்க்குறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு வீடு மாதிரி லொக்கேஷன் இல்லை ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு வந்து நம்ம இப்படிலாம் வந்து குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுறது தான் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை ஒரு இதெல்லாம் ஒரு சிறப்பு தான் அப்போ இதை கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் வந்து ஒன் டே செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகே இன்னும் நிறையா இருக்குது கவலைப்படாத ஆமாம் நைட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அண்டு வந்து உங்களுக்கு அதாவது சூழ்நிலையை வந்து மகிழ்ச்சியாக ஆக்குறது நம்ம கையில் தான் இருக்குது அது வந்து இடம் எந்த இடமாகவும் இருக்கலாம் அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம் இந்த போட் ஹவுஸாகவும் இருக்கலாம் லொக்கேஷன் மாறியிருக்கு ஆனால் லொக்கேஷன் மாறினாலும் நாமளும் அதுக்கு தோதான் கொஞ்சம் மாறிக்கிறோம் மாறினா தான் அந்த இடத்த சந்தோஷப்படுத்த முடியும்
கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன் இருக்க கூடாது எல்லாம் ஜாலியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் அவன் ஹாப்பியா பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து சாப்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு கப்பலே தான் கிச்சன் இருக்கு அப்பளம் ரெடி ஆயிருச்சு வேற என்னென்ன சாம்பார் ஓகே சாம்பார் ஓகே ரசம் ஓ ரசம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சு செம்மையா பண்ணிருக்காங்க மீன் சாலட்ஸ் இருக்கு அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே சூப்பராக எங்கள் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் சும்மா சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அருமையாக இருக்கு டி டூர் ஹவுஸ் போட்டிங் இஸ் எக்ஸலண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர் ஐ ஹேவ் ஆக்சுவலாக நம்ம பேர் இருக்கும்போது ஜாலியாக இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கு அதில் ஒரு லைஃபோட ஐரன் என்ன தெரியுமா ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஐ ஆம் ஓகே தான் சொல்லும் ஐ ஆம் ஃபைன் சொல்லவே சொல்லாது வை பாயிண்ட் டு பவுண்டர் பெரிய இங்கிலீஷ் தரமாக இருக்காரு வாட் இஸ் பாயிண்ட் பவுண்டர்ஸ் திங்க் ஹவ் ஆர் யூ ஐ ஆம் குட் ஐ ஆம் வெரி குட் பட் பீப்புள் நெவர் சே ஐ ஆம் குட் தே வில் சே ஐ ஆம் ஓகே மலையாளத்தில் பிரியாணி ஒரு பத்தோ பத்து வை வாட் இஸ் திஸ் ஃப்ரம் வேர் திஸ் 10x10 கேக் சாம்பார் நம்முடைய உப்பேரி உப்பேரினா அந்த முட்டைக்கோஸ் கூட்டு பீன்ஸ் பொரியல் கறிமீன் நல்ல மீன் நம்ம ஊர்ல கிடைக்காத அந்த மீன் அது அதாவது ஜஸ்ட் லைக் என்னன்னு சொல்கிறது காரல் மீனில் பெரிய மீனாக இருக்கும்ல அந்த மீன் தான் சூப்பராக இருந்தது அதனால இப்படி சாப்பிடுறது வித்தியாசமான இடம் வித்தியாசமாக என்ஜாய் பண்ணுறோம் சூப்பராக இருக்கு என்னப்பா போட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு ஏ கைஸ் எல்லாமே லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க இட்ஸ் லஞ்ச் டைம் இன்னும் நிறையா இருக்குது கவலைப்படாதீங்க ஈவினிங் போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அங்கே போய் நம்ம மீன் வாங்கலாம் ப்ரான்ஸ் வாங்கலாம் என்ன வேணால் வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க அதுபோக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சும் கொடுப்பாங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி டிஜே லைட்ஸ் எல்லாம் இருக்கும் பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடலாம் நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம வந்து செக் அவுட் பண்ணலாம் ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம் கைஸ் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் டயட்டில் இருக்கேன் இன்றைக்கி வந்து சீட்டு அதனால் சோறு தொட்டே நான் வந்து 30 நாள் ஆச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி தான் சோறு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு சோறுன்னு சொல்கிறப்பே வாயில் நாக்கு ஒரு ஏன்னா சோறு சாப்பிட்டு 30 நாள் ஆச்சு சாம்பார் வா ஆமாம் சாப்பாடு நல்லா இருந்துச்சா அருமையாக அருமையாக இருக்கா சாம்பார் இருக்குது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வச்சுருக்காப்புல நான் காய்கறி நிறைய சாப்பிடுவேன் ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இல்லை நாங்கள் 7 பேர் பட் ஃபுட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் இருக்குது ஓகே திஸ் இஸ் தி ஃபிஷ் செம்ம லஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு ஓகேவா அங்கே போய் லொக்கேஷன் உட்காந்து சாப்பிடலாம் இத்தனை நாள் ஆச்சு நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு ஐயோ ஐயோ இப்படி பா இப்போ பார்த்தா சிவபாசோட மொதல் வாய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ
கைஸ் 30 டேஸ் ஆகுது ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு. வா வா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் தாங்க 30 நாள் டயட்ல 7 கிலோ எடுத்துக்க குறஞ்சேன். ஆனா இன்னைக்கு சீட் டே கைஸ் சொல்லிட்டு தான் வந்தேன். போட் ஹவுஸ் தான் சீட் டே. இன்னும் தண்ணியாது அருமையான ஃபுட்டு. ஏய் கைஸ் சரியான லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர்லாம் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த போட் கைஸ் இதான் நம்மளோட போட்டு பெரிய போட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேலே உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கிராப் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே பிடிக்கிறாங்க. ஸோ தட் அது வாங்கறதுக்காக வந்திருக்கும். வாங்கி கொடுத்தீங்கன்னா நைட் அவங்க சமைச்சு தருவாங்க நம்மளுக்கு. துபாயில் நீ பண்ணாத சாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும் பார்த்தாது நம்ம வந்து சொல்லணும் மீனை போறீங்க பிரான்ஸை வருங்க அப்படின்னு. சரி இப்போ நான் திருப்புறேன் ஒரே நிமிஷம். ஆனா நல்லா திருப்பணும் அப்போ தான் திருப்போம் இல்லாட்டி திருப்பாது. பின்னிட்டாப்புல ஒரு உருட்டு உருட்டுனாப்புல அப்படியே தொடரெல்லாம் மேல வந்து ஊட்டியில எல்லாம் போயிருக்கு. கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே சிவன்னு பாடு நான் பண்ணேன் சிவன்னு.